ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ்ங்கிற பேர்ல போட்டு டார்ச்சர் பண்றாங்க பாருங்க. டெய்லி ஒரு மணி நேரம் தாங்கவே முடியலங்க. இன்னமும் பெரிய ஒரு ஏதோ பெரிய பிரச்சனை ஓடிக்கிருக்க மாதிரி வீட்டுல வந்து டிஸ்கஸ் ஓடிக்கிருக்கு. ஐயோ என்னாச்சோ, யாருக்கு என்ன சண்டையோ தெரியல. மனசு பதறி போய் போய் கேட்டா சேரன் வந்து மீராவோட வயிற்ற பிடிச்சிட்டாராம். இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா, டிஸ்கஸ் பண்ண வேண்டிய பிரச்சனையா? அவர் வயிற்ற பிடிச்சா என்ன பிடிக்கலாம்னு உனக்கு என்ன ஆக போகுது? இதான் பண்ணிக்கிருக்காங்க. இல்ல ஒரு ஒரு சைடு சொல்லுது, இல்ல இல்ல சேரன் கரெக்டா தான் இருப்பாரு, சேரன் தப்பான ஆளு இல்ல அப்படின்னு ஒரு சைடு. இன்னொரு ஆள் வந்து மீராக்கு நல்லவதான், மீரா மேல நம்பிக்கை இன்னொருத்தவங்க. இவங்களெல்லாம் திருத்த முடியாது. இந்தியாவை இன்னும் 100 வருஷம் ஆனாலும் சரி, இது மாதிரி ஆளுகள் இருக்கிற வரைக்கும் திருத்தவே முடியாது. தயவு செஞ்சு இந்த பிக் பாஸ் மாதிரி ப்ரோக்ராம் பார்க்காதீங்க. 40 நாள் ஓடி போயிருச்சு, அதுல என்ன தெரியுமா நடந்திருக்கு, அதுல என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஐயோ சைக்கிள், அதுல என்ன தெரியுமா நடந்துச்சு. இந்த 40 நாள் நடந்ததை 4 நிமிஷத்துல சொல்றேன், கேட்டுக்கோங்க. அபிராமி கவினை லவ் பண்ணுது, வந்த புதுசுல கவினை 4 பேரை லவ் பண்றான். ஐயோ ஐயோ, இவன் 4 பேரை ரூட்டு போடுறான், இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அங்கிருந்து கலந்துக்குது. ஷெரீன் வந்து அங்கிருந்து கலந்துக்குது. மீதி 2 பேர், ஒன்னு சாக்ஸி, இன்னொன்னு லாஸ்லியா. சரி ஓகே, இவங்க 2 பேரை நம்ம மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்லியாவுக்கு தெரியாம சாக்சியிட்ட பேசுறது, சாக்சிக்கு தெரியாம லாஸ்லியாவிட பேசுறது, அப்படி ஓட்டிக்கிருக்காரு கவின். அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாக்சியை பிடிச்சி போயிட்டு சாக்சியை லவ் பண்றாரு. சாக்சியும் கவினை வந்து அப்படி லவ் பண்றாங்க, ஐயோ நான் படத்துல கூட அப்படிலாம் பார்த்தது இல்லை, கதறி கதறி அடுக்கிறாங்க, அப்படி லவ் பண்றாங்க. கொஞ்ச நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கவினுக்கு வந்து போர் அடிச்சு போச்சு போல, இங்கிட்ட வந்துட்டாரு லாஸ்லியா பக்கிட்டு. இது ஒரு பெரிய பிரச்சனையா ஓடிக்கிருக்குது. அங்கிருந்து ஓடிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் ஓடிச்சு பாருங்க அபிராமி, அது யாரோட வந்து ஜாயின் ஆயிடுச்சு அப்படின்னா, முகன் அப்படிங்கிற ஒரு பாவம் நல்ல பையன் மலேசியால இருந்து வந்திருக்கான், அவன்கிட்ட போய் ஜாயின் ஆயிடுச்சு. ஐயோ ஐயோ, இவங்க படத்துல இம்சம் தாங்க முடியல, இவங்க படத்துல இம்சம் தாங்க முடியல அப்படின்னு பார்த்தா, அந்த மீரான் உனக்கு கத்திக்கிட்டே தெரியுது பாருங்க. அது என்ன தெரியுமா, சேரன் சார் வந்து இடுப்ப பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ ஐயோ, அவர் அவர் எப்பேற்பட்ட ஒரு ஆளு, இடுப்ப பிடிச்சிட்டான்னு அது ஒரு பஞ்சாயத்தை வச்சுக்கிருக்குது, தாங்க முடியல. நீங்க பிக் பாஸ் பாக்குறதுக்கு இந்த கார்ட்டூன் நெட்ஒர்க்ல டாம் அண்ட் ஜெரி, பாப்பாயி, டோராவின் பயணங்கள் இதெல்லாம் பார்த்தா கூட கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம். ஐயோ வெளியே பிரச்சனையா இருக்குது, கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம்னு சொல்லிட்டு டிவியை போட்டா, டிவியில இவன் அவனோட இருக்கான், அவன் இவனோட இருக்கான். ஐயோ தாங்க முடியல. ஆனா பரவாயில்ல, விஜய் டிவியை ஒரே ஒரு விஷயத்துல பாராட்டி ஆகணும். ஒரு வீடியோ எடுத்தேன், ஒரு வெற்றி அடையிறது ஈஸியா, ஆனா அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம், அதுதான் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், ஆனா நான் போடல. விஜய் டிவி எதை தெரியுமா மெயின்டைன் பண்றாங்க, அது என்னது, சரவணன் மீனாட்சியில் ஆரம்பிச்சு ராஜாராணியிலிருந்து பிக் பாஸ் 1லிருந்து பிக் பாஸ் 3 வரைக்கும் நம்பி வாங்க, ஜோடியோட போங்க, இதுதான் உங்களோட தாரா மந்திரம் போல. தாங்க முடியல, இந்த பிக் பாஸ் மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து உங்களுடைய அழகான ஒரு டைத்தை வந்து வேஸ்ட் பண்றதுக்கு பதிலாக வேற ஏதாவது நல்ல ப்ரோக்ராம் பாருங்க. ஓகே, காலம் மட்டுமே இளமையாய் காலந்தோறும் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. டைம் வந்து அவ்வளோ ப்ரீசியஸ், தயவு செஞ்சு டைத்தை இது மாதிரி ப்ரோக்ராம்லாம் பார்த்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஐயோ, இதை வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அனதர் வீடியோ, இன்னொரு வீடியோட சந்திக்கலாம். தேங்க்யூ.